ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லோரையும் மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரிவ்யூ ஒன்று போடலான்னு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய யூடியூப்புக்காக நான் ஒரு கேட்ஜெட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் டிஜேஐ ஓஸ்மோ மொபைல் 3. சரிங்களா, இதை பற்றின ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த கேட்ஜெட் வந்து யூடியூப் பிக்னர்ஸாக இருந்தால் அவங்களுக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ மொபைலில் எடுக்கிறாங்க, யூடியூப்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு கேட்ஜெட். இதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் கோவா வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணது. இந்த கிம்பிளில் தான் நான் ஷூட் பண்ணேன். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இந்த சின்ன கேட்ஜெட் வச்சு என்னென்ன பண்ணலாம், இதனுடைய ரேட் எவ்வளோ, இது எந்த அளவுக்கு ஒர்த்து, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஓஸ்மோ மொபைல் 3. இப்போ நீங்கள் அதை ஸ்டாண்டில் வந்து மாட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நான் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பக்கவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் பிகின். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நான் அந்த கிம்பிளில் மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிம்பிளில் வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறேன். இது எந்த அளவுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நான் அந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த இதை பிடிச்சி வச்சுருக்கிறேன், நான் எப்படி அசைச்சாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மொபைல் வந்து எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குதுங்கிறது. அது அசைவே செய்யாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இப்போ நான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கும்போது, நான் இதை இப்படி திருப்பும்போது, இது பண்ணும்போது எல்லாமே அந்த ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வந்து இது ஆஃபில் இருக்குது. இதை நான் ஆன் பண்ணும்போது இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த எம் பட்டன் வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஆஃப் பண்ணும்போது அது இந்த மாதிரி போயிடும். ஸோ அந்த மொபைல் வந்து அப் ஃபேஸிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மொபைலில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே காய்ஸ். இப்போ இந்த மாதிரி மொபைலில் வந்து நீங்கள் இப்படி மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் எம் இருக்கும், ஒரு ரெட் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் இது வந்து ஜாய்ஸ்டிக். ஓகேங்களா, எம் வந்து ஆன் அண்ட் இந்த எம் பட்டன் வந்து மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் அதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ரெக்கார்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பேட்டரி இண்டிகேட்டர், எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக், அப் டவுன் சைடு எல்லாமே பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சைடும் ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேங்களா, அப்படியே பின்னாடி வந்துட்டிங்கன்னா ஒரு ட்ரிகர் இருக்கும். இப்போ ஓஸ்மோ மொபைல் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிகர் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, இந்த ட்ரிகரும் என்னென்ன பண்ணலான்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதெல்லாமே இதில் இருக்கிற ஆப்ஷன். ஓகே, இப்போ எம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், அதாவது இந்த மொபைலை நான் இன்னும் ஓஸ்மோ மொபைல் ஆன் பண்ணல, ஒன்ஸ் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா பேட்டரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா, இன்னும் நான் இதை ஆன் பண்ணல, ஜஸ்ட் டு சி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ட்டு. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 18 hours வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதை ஆன் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே காய்ஸ். இப்போ டிஜே ஓஸ்மோ மொபைல் 3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஒரு டிஜே ஆப் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது, டிஜேஐ மீமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆப் தான், அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நீங்கள் டிஜே ஓஸ்மோவையும் நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த டிஜே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓஸ்மோ ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அந்த கனெக்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ போர்ட்ரேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை டபுள் ப்ரெஸ் எம் பட்டனை பண்ணுறேன், லேண்ட்ஸ்கேப்பில் போகுது. ஓகே, மறுபடியும் டபுள் ப்ரெஸ் எம் பண்ணுறேன், போர்ட்ரேட், டபுள் ப்ரெஸ் எம், லேண்ட்ஸ்கேப். ஓகேவா, ஓகே காய்ஸ். இப்போ உள்ளே போய் நம்ம பார்த்தோம், அதை எப்படி உள்ளே போகணும், எப்படி பேர் பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்புக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேவா, ஃபோட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே டைம் லேப்ஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும், டைம் லேப்ஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் பண்ணுற ஆப்ஷன், எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, சரி.
ஓகே गाइस நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ ஆப்ஷன்ஸ்க்கு வரலாம் சரிங்களா போட்டோ ஆப்ஷன்ஸ்க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா பானோ அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பானோல நீங்க போய் பாத்தீங்கன்னா 3x3 அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த போட்டோ நம்ம இப்போ எடுக்கலாம் சரியா ஓகே இப்போ 3x3 க்கு இப்போ நம்ம செட் பண்ணி இருக்கோம் இப்போ போட்டோ கிளிக் பண்றேன் ஓகே அந்த 3x3 போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து அந்த பானோ வந்து ஜெனரேட் பண்ணும் எல்லா போட்டோஸையுமே வந்து ஆக்சுவலா அது வந்து இப்போ அட்டாச் பண்ணிட்டு இருக்குது ஓகேவா அது அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம் அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ நீங்க வந்து 3x3 பாத்தீங்க இப்போ 3x3 க்கு அப்புறமா நம்ம நார்மல் 180 டிகிரிக்கு செட் பண்றோம் ஓகேவா 180 டிகிரி செட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு பிரஸ் பண்ணிட்டோம்னா அதுவே அழகா எல்லா போட்டோவும் எடுத்துட்டு நம்மளுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 180 ஆன பானோவும் கொடுத்துரும் ஓகேங்களா ஒரு சின்ன கிம்பிள் அதாவது ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து இது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த ஜெனரேட்டிங் பானோ அவ்வளவுதான் அந்த போட்டோ நான் உங்களுக்கு போடுறேன் எவ்வளவு சூப்பரா இருக்குங்கறத நீங்க பாருங்க ஓகே ஓகே गाइस இதுல இன்னும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா இது என்னோட தம்பி தான் ஓகேவா இப்போ முன்னாடி நிற்கிறது இப்போது வீடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நீங்கள் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா என் தம்பியை வந்து அது லாக் பண்ணிடும் லாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ என் தம்பி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து அவனை லாக் பண்ணிவிட்டு மெல்லமாக திரும்பும் ஓகேவா ஓகே காஸ் நீங்கள் பார்த்த தெரியும் இப்போ லாக் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போது அவன் நடக்க போகிறான் பார்த்தீங்கன்னா அது மெல்லமாக அப்படியே அவனே அந்த லாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவனே தான் ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ இந்த பக்கம் வந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேவா இப்போ அவன் ஸ்லோவாக இருக்கிறான் ஸ்லோவாக நடக்கிறான் அப்படிங்கிறம்போது நம்ம நினைக்கலாம் அது மெல்லமாக திரும்புது அப்படின்ட்டு இப்போ அவன் ஓடினாலும் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதை அவனை லாக் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஓகேவா இந்த ஸ்பீடுக்கும் சரி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் சரி இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் சரி அது லாக் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு மேலே இந்த மலையில் ஃபாஸ்ட்டாக ஓடினா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் ஓகேங்களா ஓகே காஸ் இப்போது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க இப்போது அடுத்தால வந்து அந்த ட்ரிகருக்கு வரும் அந்த ட்ரிகர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் இருக்குது ஓகேவா இதை நீங்கள் ஒரு 3 times நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் மறுபடியும் 3 times ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் கேமராவுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் இது இந்த ஒன்று மட்டும்தான் ட்ரிகருடைய ஃபங்க்ஷன் கிடையாது இப்போது நான் வந்து இதை ஒரு வேறு ஒரு பொசிஷனில் வச்சுருக்கேன் ஓகேவா இதை ஒரு 2 times மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பழைய பொசிஷனுக்கு வந்து வந்துடும் ஓகேவா இதெல்லாமே ட்ரிகருடைய ஆப்ஷன்ஸ் அப்புறம் நான் இந்த ஜாய்ஸ்டிக் வந்து உங்களுக்கு காமிச்சேன் நம்ம எந்த சைடு ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த சைடு நம்மளுக்கு இந்த கிம்பிள் வந்து அழகாக டேர்ன் பண்ணும் இந்த சைடில் உள்ளதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை மேலே ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் இன் ஆகுது ஓகே அண்ட் கீழே ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் பண்ணுது ஓகேவா இவ்வளவும் இதில் இருக்குது இப்போ அடுத்து எங்கள் ஊர் ஒரு 360 degree பாருங்கள் பொறாமப்படாதீங்க எப்படி வெறும் பச்சை மட்டும்தான் பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் மேகம் ஓகேவா புகை கிடையாது ஏன்னா நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ புகை மூட்டமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க அதெல்லாம் கிளவுட்ஸ் சரி ரொம்ப கலாய்க்கிறேன்ட்டு வருத்தப்படாதீங்க ஓகே அது கொஞ்சம் நம்ம ஊர் பசங்க தான் பப்ஜி விளாண்டுட்ருக்காங்க அதை நம்ம கண்டுக்க வேண்டாம் ஓகே அப்புறம் இது வந்து நம்ம எல்லாமே எடுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த பவர் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் அந்த கிம்பிள் இப்படி பிடிச்சிட்டு மொபைல் இப்படி எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அப்புறமா இது வந்து என்ன பண்ணலாம்னா அழகாக ஃபோல்ட் பண்ணிடலாம் இந்த கிம்பிள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்கள் பேக்கெட்டில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நான் இதை வாங்கும்போது ஒரு பவுச்சும் இருந்துச்சு அந்த பவுச்சை நாங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அந்த பவுச்சுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான் நீங்கள் அந்த கிம்பிள் தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுச் வராது வெறும் அந்த கிம்பிள் மட்டும்தான் வரும்
வாங்கும்போது என்னைக்குமே காம்போவோட வாங்கிருங்க. நான் அந்த ஆக்ஷன் கேமரா ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன், தனித்தனியாக வாங்கினீங்கன்னா தனித்தனியாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பட்ஜெட் எப்போவுமே எகிரி விடும். ஓகே காய்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிக்னர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கேட்ஜெட்ஸ் தான் இது. இந்த கிம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாண்டோடு தான் நான் வாங்கினேன் வாங்கும்போதே. ஓகேவா, நான் தனித்தனியாக வாங்கலை, பிகாஸ் அமேசானில் வந்து தனித்தனியாக கிடைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸ்டாண்டோடு வாங்கினா தான் நம்மளுக்கு பெனிஃபிட். ஓகேவா, என்னுடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 to 11,000 அதுக்குள்ளே தான் வந்துச்சு. ஆக்சுவலாக 13,000 இருந்துச்சு, பட் ஆஃபர் வரும் தெரியுன்ட்டு, லைட்னிங் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா லைக் அந்த விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன், எல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட்டிங் ஆஃபர் வரும்போது நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும், நம்ம பண்ணிடலாம். அப்புறம் இந்த அக்காசோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், இதுவும் எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அக்காசோவுடைய லிங்க் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அன்பாக்சிங்கும் இருக்குது, அதோ அண்ட் ஆல்சோ அதனுடைய ரிவ்யூவும் போட்டிருக்கு. அப்புறம் கோவாவுடைய வீடியோஸ் நீங்கள் day 3 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்காசோ V50 தான் எடுத்தேன் நான், அதனுடைய இதுவும் நீங்கள் பாருங்கள், லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. ஓகேவா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக வந்து நீங்கள் பார்க்கும்போது நான் என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இந்த கிம்பிள், ஒரு சின்ன ஆக்ஷன் கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல். இன்னும் நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிகினர்லேருந்து நம்ம எப்படி மேலே வரணுங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கிம்பிள் வந்து வெறும் இந்த பேனரோமா ஷாட் எடுக்கிறதுக்கும், 3x3 ஷாட் எடுக்கிறதுக்கும், டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கும், ஒரு ஸ்லோமோ எடுக்கிறதுக்கும், ஒரு ஸ்மூத்தான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இதை வச்சு பி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அந்த பி ரோல்லாம் இந்த கிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா ஒரு க்ரெயின் ஷாட் எடுக்கலாம், ஒரு பேன் இன் பேன் அவுட் எடுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அந்த பி ரோலில் வந்து உங்களுக்கு சூப்பராக நான் போட்டு காமிக்கிறேன். சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யாராவது யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, சி யூ. டைம் லேப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன், பாருங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.